அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக 10வது முடிச்சுட்டு 11வது போகும்போது சரி, இல்லை வேறு எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து 10வது முடிக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிறையவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th முடித்ததுக்கப்புறமா எந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம், அதில் என்னென்ன மாதிரி வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது, எவ்வளோ வந்து சம்பளம் தருவாங்க அப்படிங்கிறத ஒரு காணொலியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 10வது முடித்ததுக்கப்புறமா 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுற மாதிரி 11வது வகுப்பு நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அண்ட் இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தொழிற்கல்வியில் பாலிடெக்னிக் ஒன்று இருக்குது. ஸோ அது 10th முடிச்சு நம்ம பாலிடெக்னிக் தேர்ந்தெடுக்கலாம். அண்ட் மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐ. அண்ட் நாலாவதாக பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பேராமெடிக்கல் கண்டிப்பாக சூட் ஆகும். ஸோ இப்போ 10th முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த 4 துறையும் அதை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பல வேலைவாய்ப்புகள், அதாவது 10வது மட்டும் போதும் அப்படிங்கிற எல்லா ஜாப்ஸுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் இல்லை ஒரு எஸ்எஸ்சி ஆகட்டும், 10வது முடிச்சுட்டு கண்டிப்பாக அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணி தேர்வு எழுதலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 11th என்னென்ன மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க 10th முடிச்சதுக்கப்புறமா 11th அவங்க போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 135 கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் என்னென்ன மாதிரி அப்படின்னு டீட்டெயில்ஸாக நான் கீழே லிங்க்கில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மேஜராக வந்து 11th சூஸ் பண்ணும்போது என்னென்ன அவங்க சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் குரூப்னு சொல்லுவாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வித் பயாலஜி சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க சூஸ் பண்ணலாம். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இதில் மேக்ஸ் வராது. அண்ட் 4th பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வின்னு சொல்லுவாங்க, ஒகேஷனல் அதை நிறைய மாணவர்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஸோ அக்ரி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அண்ட் 6வதாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி காமர்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ். இந்த 6 குரூப்பும் பார்த்திங்க அப்படின்னா மேஜராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் மேல் அண்ட் கேண்டிடேட் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க யாருன்னா இதை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ மேக்ஸிமம் 11th இந்த குரூப்பை மட்டும் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த குரூப்பை எடுத்து படித்ததுக்கப்புறமா அவங்க 12th முடிச்சுட்டு என்ன டிகிரி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தனி வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து கிளாரிஃபிகேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பாலிடெக்னிக். இந்த டிப்ளமோவில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிஎம்இன்னு சொல்லுவாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங், IEEE சொல்லுவாங்க, இசிஇ, சிஎஸ்சி, ஐடி, இதெல்லாமே ஜென்ரலாக காமனாக எல்லா காலேஜும் இருக்கிற குரூப்ஸஸ். அண்டு ஸ்பெஷலாக டிப்ளமோலே பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்குது, அண்ட் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்குது, அண்ட் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் கோர்ஸ், டிப்ளமோ ஃபிலிம் டெக்னாலஜி, டிப்ளமோ டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் அண்ட் டிப்ளமோ ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு யாராவது டிப்ளமோ படிக்க விருப்பம் இருந்தால், ஸோ எல்லாருமே காமனாக சூஸ் பண்ண மாதிரி ஒரு மெக்கானிக்கலோ இல்லை சிவிலோ IEEE சூஸ் பண்ணாமல் ஃபர்தராக வந்து ஸ்பெஷல் கோர்ஸாக ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம சூஸ் பண்ணி படிக்கலாம், இல்லைனா ஒரு ஆட்டோமொபைல் நம்ம சூஸ் பண்ணி படிக்கலாம், இல்லை ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் நம்ம சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்து படிக்கலாம் அண்ட் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் எடுத்து படிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் பல இடத்துல பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி கவர்மெண்ட்லேயே திறந்துருக்காங்க. ஸோ நம்ம செல்ஃப் ஃபைனான்ஸ் மட்டும் பார்க்காம நிறைய ஊர்லேயும் திறந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டில் சூஸ் பண்ணுற காலேஜ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி டிப்ளமோ படிக்கலாம். ஸோ இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நிறைய வேலைவாய்ப்பு டிப்ளமோ படித்தவங்களுக்கு இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் படித்த மட்டும்தான் ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு கிடையாது. ஸோ பொதுவாக வந்து எல்லா படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். ஸோ இது வந்து பெரிய படிப்பு, இது சின்ன படிப்பு அப்படிலாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் படித்தவங்க ஒரு டாக்டர்ஸ் கூட ஒரு 1 lakh சேலரி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி ஐடிஐ படித்தவங்க கூட 1 lakh சேலரி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எந்தெந்த துறையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அதில் எந்த அளவுக்கு வளர்றாங்க அதுதான் நம்ம முக்கியம். அதே மாதிரி இந்த டிப்ளமோவில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு மெக்கானிக்கல் ஆகட்டும் இல்லை சிவில் ஆகட்டும், நிறைய வேலைவாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஒரு டிஆர்டிஓ, எம்டிஎஸ் ஆகட்டும், உள்ள ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஒரு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆகட்டும், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட், இல்லை ஒரு இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க எலிஜிபிள் தான். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எது ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் செக்டரில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்காதவங்க தான் டிப்ளமோ போக நினச்சிட்டு இருப்பாங்க, பட் அது தவறானது உங்களுக்கு. ஸோ ஏன் சொல்லுறா, நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக உங்களுக்கு ஜாப் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு ஷோராக வந்து ஒரு எஸ்எஸ்சி ஆகட்டும் இல்லைனா ஒரு டிஆர்டிஓ ஆகட்டும், எந்த ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்க அப்படின்னா உங்கள் லைஃபே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டிப்ளமோ தொழிற்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிப்ளமோ சூஸ் பண்ணி படிக்கலாம் 10வது முடிச்சதுக்கப்புறமா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஐ, இதுவும் ஒரு அருமையான வேலையை தான் சொல்லுவோம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோப்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ ஏன் ஸ்கோப்ஸ் கம்மியாகுது அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ அதிக டிமாண்ட் இருந்துச்சு, அதே மாதிரி அதிக சப்ளை கொடுத்துறாங்க. இப்போ சர்ப்ளஸாக பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து டிப்ளமாவும் ஐடிஐயும் நிறைய வேகன்சிஸ் கம்மியாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி ஐடிஐ படித்தவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஐடிக்கு எத்தனை ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, டிப்ளமோக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணி பாருங்க என்னென்ன மாதிரி வேகன்சிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நம்ம ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், டர்னர், வெல்டர், எலக்ட்ரீஷியன் அண்ட் மோட்டர் மெக்கானிக், கார்பெண்டர் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி படிக்கலாம். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஒயர்மேன் எடுத்து படிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் 2900 ஒயர்மேன்ஸ் கேட்டுருங்க. அதேமாதிரி டீசல் மெக்கானிக்ஸ் இருக்குது அண்ட் மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் எடுத்து படிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹெச்விஏசின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஹீட், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனே ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு அந்த கோர்ஸ் படிக்கலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சு கூட அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ எதுக்காக அந்த ஹெச்விஏசி அப்படி கோர்ஸ் நம்ம எடுத்து படிப்போம் அப்படின்னா, ஸோ பெரிய பெரிய ஷாப்பிங் மால் ஆகட்டும் இல்லை ஒரு சினிமா இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், ஸோ பெரிய லெவலுக்கு ஒரு ஏசி சப்ளைமெண்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது அவங்க இந்த ஹெச்விஏசி கோர்ஸ் படித்தவங்களை அவங்க ரெக்கேர் பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்த ஐடிஐ படித்தவங்க கூட இந்த ஹெச்விஏசிங் கோர்ஸ் தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐடிஐயில் என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஐடிஐ வந்து ஒரு ஃபெயில் ஆனால் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பேஸ் மாற்றி வச்சுருங்க. பட் அப்படி கிடையாது, எல்லாமே பார்த்திங்கன்னா படிப்புங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜாக உங்களுக்கு அதே மாதிரி. ஸோ அதனால் ஐடிஐ நீங்கள் படிக்கணும்னு சூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ தாராளமாக இந்த ஐடிஐ சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு நாலேஜ் இருந்தால் நீங்கள் அழகாக வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் ஆகலாம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக நம்ம ஜாப் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியான வழின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐடிஐயோ இல்லைனா ஒரு டிப்ளமோ எடுத்து படிச்சுட்டு அழகாக வர எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும், உங்களோட லைஃப் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபீமேல்ஸ்லாம் சூஸ் பண்ணுற கேட்டகரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10வது முடிச்சது அப்புறமா இந்த பேராமெடிக்கல் சூஸ் பண்ணுவாங்க. இந்த பேராமெடிக்கலில் கோச்சஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் எடுத்து படிக்கலாம். அண்ட் டிஆர்டிடி, ஸோ ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஆர்டிடிங்கிறது டயாலிசிஸ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாலு கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் எல்லா ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் இந்த தெரப்பிஸ் ப்ளஸ் இந்த மெடிக்கல் லெபார் டெக்னீஷியன் இல்லாமல் இயங்கவே இயங்காது. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக கூட ஒரு சின்ன ஷாப் ஓப்பன் பண்ணி ஸோ மெடிக்கல் லெபார் டெஸ்டிங் கூட எடுத்து பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கா தான் இந்த பேராமெடிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 10வது முடிச்சதுக்கப்புறமா இந்த நாலு கேட்டகரியில் நீங்கள் எதுவும் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன மாதிரி வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 10th முடிச்சவங்க பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ் விஓ எடுக்கலாம், இல்லை டிஎன்பிஎஸ் குரூப் 4 எக்ஸாம் அங்கே எழுதலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதில் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எடுத்து பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டாக டிஆர்டிஓ ஆகட்டும் இல்லை எஸ்எஸ்சி ஆகட்டும் இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறது 10வது படிச்சவங்க எடுத்து கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்ததாக ஆர்மியில் அவங்க சூஸ் பண்ணலாம், இல்லை நேவியில் சூஸ் பண்ணலாம், இல்லை ஏர்ஃபோர்ஸில் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 10th முடிச்சவங்களுக்கு இந்த நாலு கோர்ஸ் அவங்க சூஸ் பண்ணது இல்லாமல் ப்ளஸ் இந்தந்த வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்தது என்ன நீங்கள் முக்கியமாக கேட்பீங்க அப்படின்னா, ஸோ 10th முடிச்சு 11th படிக்கிறவங்க அதாவது 12th என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபர்தராக வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ 10th ஒரு சின்ன லெவல் உங்களுக்கு, பட் 12th எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இருக்கும் இல்லை இன்ஜினியரிங் இருக்கும், இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா பிரியும் உங்களுக்கு. ஸோ என்ன படிக்கலாம் இந்த சீரியஸ்க்கான வீடியோ கண்டிப்பாக அப்கமிங் டேஸ் கண்டிப்பாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் 10th படித்த ஒரு பேரண்ட்ஸ் ஆகணும் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ மூலமா. So thanks for watching, like and subscribe. Thank you.